கொரோனா தொற்றுடன் காணாமல் போயிருந்த இளைஞர் கண்டுபிடிக்கப்பட்டார். கொழும்பு மக்களுக்கு முதலில் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும். சபாநாயகரின் பாதுகாப்பு பிரிவில் ஒருவருக்கு கொரோனா. ஆன்டிஜென் பரிசோதனையில் இதுவரை 49 பேருக்கு கொரோனா தொற்று. லிந்துலை மற்றும் வவுனியா பிரதேசங்களில் PCR பரிசோதனைகள் முன்னெடுப்பு. கொரோனா தொற்றுடன் நேற்று மாலை முதல் காணாமல் போன சபுகஸ்கந்தவை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டார். சபுகஸ்கந்தவின் மா கோல என்ற இடத்தில் வைத்து இவர் கண்டுபிடிக்கப்பட்டார். சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து காவல்துறையினர் நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் போதே அவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இவர் கண்டுபிடிக்கப்படும் போது ஒரு யுவதி மற்றும் அவரது பெற்றோருடன் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவரை அவர்கள் வேண்டுமென்றே தங்க வைத்துள்ளார்களா என்பது குறித்தான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கொரோனா தடுப்பூசி கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்க வேண்டிய குழு அத்தியாவசியம் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அதிகாரிகள், பாதுகாப்பு பிரிவு மற்றும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள கொழும்பு பிரதேச மக்களுக்கு முதலாவதாக தடுப்பூசி வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா தடுப்பூசி வழங்குநர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சந்த ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்ப ஆபேவர்த்தனவின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. சபாநாயகரின் ஊழியர்களில் பலர் இந்த தொற்றாளரின் முதல் வரிசை இணைப்பாளர்கள் என்பதன் காரணமாக அவர்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இரண்டாம் வரிசை இணைப்பாளர்களாக சபாநாயகர் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றாளரின் முதல் வரிசை இணைப்பாளர்கள் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டால் சபாநாயகரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கும். இன்று நடத்தப்படும் PCR பரிசோதனையின் பின்னரே அது தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் இதுவரை 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பயணிகள் தொடர்பில் 11 இடங்களில் ஆன்டிஜென் சோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி கடந்த December 18 முதல் இதுவரை 8000 விரைவான ஆன்டிஜென் சோதனைகள் நடத்தப்பட்டன என போலீசார் அறிவித்துள்ளனர். மேல் மாகாணத்திலிருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு தொற்று பரவாமல் தடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மரக்கறி சந்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய 140 பேருக்கு இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை பெருகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினருக்கும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வவுனியா மொத்த விற்பனை சந்தையில் பணிபுரியும் 100 மேற்பட்ட பணியாளர்களுக்கு கடந்த வாரம் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அவர்களில் எவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் வவுனியா மரக்கறி சந்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய 140 பேருக்கு இன்றைய தினம் இரண்டாம் கட்டமாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளது. இதேவேளை நுவரெலியா லிந்துலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் 225 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லிந்துலை பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். லிந்துலை சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதோடு இதுவரை 50 பேர் இனங்காணப்பட்டு கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் அக்கரப்பத்தனை பிரதேச சபை தவிசாளருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து குறித்த பிரதேச சபை முடக்கம் செய்யப்பட்டதுடன் அதில் தொழில் புரிந்த 43 மேற்பட்ட நபர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இவர்களுக்கும் இப்பிரதேசத்தில் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 180 பேருக்கும் என மொத்தமாக 225 பேருக்கு இன்று லிந்துலை பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் எஸ் புஷ்பகாந்தன் தலைமையில் பரிசோதனை லிந்துலை சுகாதார காரியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் இதுவரை 40,380 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை 32,701 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதுடன் மொத்தமாக 187 பேர் மரணித்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8,297,707 அதிகரித்துள்ளது. அத்துடன் 5,65,98,640 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக உலகளவில் 17,59,552 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.